உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். நான் 16 வயசு இருக்கும் போது ஒரு பையனை போட்டு அடிச்சப்ப நீங்க என் மேல ரொம்ப கோவப்பட்டீங்க. என் கோவத்தால அடிக்கடி நான் பிரச்சனை பண்ணிட்டு வந்தப்போ உங்களுக்கு என்ன பிடிக்காமலே போயிடுச்சு. உங்களோட விருப்பம் இல்லாம நான் பாரதியை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு பிடிச்ச அங்கண்ண கடை அல்வாவை நான் வாங்கிட்டு வந்து அம்மா கிட்ட கொடுத்து உங்ககிட்ட கொடுக்க சொல்லி எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன். அப்பா சமீபத்தில் கூட நான் அல்வா வாங்கிட்டு கொடுத்தேனே உங்களுக்கு, அது ஞாபகம் இருக்காப்பா? அப்பா அப்பா இதை நான் உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். இவ்வளவு நேரம் நான் சொன்னது எவ்வளவு உண்மையும் எனக்கு இந்த விஷயம் தெரியாதுங்கிறதும் அந்த அளவுக்கு உண்மைதான். நான் மனசெரிஞ்சு எந்த தப்பும் பண்ணலப்பா, என்ன மன்னிச்சு ஏத்துக்கங்கப்பா பிளீஸ். நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சு அத்தனையும் சொல்லிட்டேன். என்ன நீங்க துரோகிய நினைச்சாலும் சரி, என்ன மன்னிச்சு உங்க மகனை ஏத்துக்கிட்டாலும் சரி, நீங்க எடுக்கிற முடிவுக்கு நான் கட்டுப்படுறேன். இனி முடிவு உங்க கையில தான்ப்பா இருக்கு. என் கூட வாங்க. சாமி, திதி கொடுக்க வேண்டாம், நீங்க கிளம்புங்க. என் பையன் உயிரோடு தான் இருக்கான். அப்ப நான் வரேங்க ஐயா. வாங்க. என் பிள்ளைய நான் பார்த்துட்டேன். இதுக்கு மேல ஒரு தகப்பனா எனக்கு வேற என்ன வேணும்? நீ சொன்ன மாதிரி சின்ன வயசுல இருந்து உன்னை நான் நிறைய அடிச்சிருக்கேன், திட்டிருக்கேன். ஆசை எங்களை விட்டு போற வரைக்கும் ஒரு நாள் கூட அவனை எங்க பிள்ளைய பார்த்தது கிடையாது. எல்லாரும் முன்னாடியே அவனை திட்டி அசிங்கப்படுத்தி எவ்வளவோ அவமானப்படுத்தியிருக்கேன். அவன் பொண்டாட்டி குழந்தை முன்னாடி கூட நான் அசிங்கப்படுத்திருக்கேன்ப்பா. வாசு எங்களை விட்டு போனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு நிமிஷமும் நான் அதை நினைச்சு நினைச்சு வருத்தப்பட்டிருக்கேன். எத்தனையோ ராத்திரி நான் தூங்காம வாசுவை நினைச்சு அழுதுருக்கேன். இனிமே நான் ஆள தேவையில்லை. வாசுவை நினைச்சு நான் இனிமே எப்பவுமே வருத்தப்பட போறதில்லை. ஏன்னா என் புள்ள வாசு ரூபத்துல எனக்கு திரும்ப கிடைச்சிட்டான். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.